வணக்கம், நான் உங்கள் லெசஸ்க்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கமர்ஷியல் பேங்க்லேருந்து எப்படி இன்னொரு கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். கோம் டிஜிட்டல் பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஆப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஜூஸர் சர்வீசஸ் அண்ட் இருக்குது. இதில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீடிஃபைன் இருக்குது. ப்ரீடிஃபைன் அண்ட் என்னென்னு சொன்னால் நீங்கள் வளமையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இதை வந்து டெம்ப்ளேட் மூலம் சேவ் பண்ணி வைக்கிறது. உதாரணத்துக்கு வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நீங்கள் வளமையாக வந்து காட்டி கொண்டிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணி வச்சுருந்தால் இன்னொரு தடவை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கில் நெடுகளும் எல்லாம் அடித்து கொண்டிருக்க தேவையில்லை. அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஈஸியாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது என்னென்னு சொன்னால் நீங்கள் இரண்டு அக்கௌண்ட் வச்சுருந்தால் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் பண்ணுறது. மூன்றாவது இன்ட்ரா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். இது என்னென்னு சொன்னால் என்னுடைய கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிற நபருக்கு வந்து காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. கடைசியாக இருக்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பேமெண்ட்ஸ். இது என்னென்னு சொன்னால் கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வேறொரு வங்கியுள்ள அக்கௌண்ட் நம்பருக்கு காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறது. உதாரணத்துக்கு கமர்ஷியல் பேங்க்லேருந்து பீப்புள்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் சிலோன், HNB, சம்பத் இப்படியான வங்கிகளுக்கு வந்து காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டொமஸ்டிக் பேமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் வந்து இன்ட்ரா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் யாருக்கு காசு அனுப்ப போகிறீங்களோ அவருடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் அவருக்கு எவ்வளோ காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்ய போகிறன்றதை டைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன். இது என்னென்னு சொன்னால் யாருக்கு என்ன தேவைக்கு காசு அனுப்புறீங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பு. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறீங்கள். உங்களோட பேங்க் ஹிஸ்ட்ரியை வந்து எடுத்து பார்த்தா நீங்கள் யார் யாருக்கு காசு அனுப்பினான்னு சொல்லி ஒரு தெளிவு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து குறித்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யார் யாருக்கு காசு அனுப்பினான்னு சொல்லி ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனிஃபிஷியரி கமெண்ட். இது என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆளுக்கு காசு அனுப்பிக்க காசு வந்து பெறுவர் வந்து யாரிடமிருந்து என்ன தேவைக்காக வந்தான்னு சொல்லி ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கொள்வார். அடுத்ததாக டேர்ம் அண்ட் கண்டிஷன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அக்செப்டை வந்து கொடுங்க. சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பருக்கு OTP கோட் வரும். அந்த கோடை வந்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. சேவ் டெம்ப்ளேட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரீடிஃபைன்ன்ற இதில் வந்து சேவ் ஆகியிருக்கு. ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்டை சேவ் ஆன பிறகு நீங்கள் வந்து இவருக்கு மறுபடியும் காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கில் இந்த அக்கௌண்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு காசை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளலாம். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சி டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.